ஹாய், ஹலோ. வரிசையாக நம்ம டெய்லி வந்து படித்ததில் பிடித்ததுன்ற டாப்பிக்கில் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு உங்களை நோக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம், நமக்கு அது சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ நம்மளாக வந்து, ஸோ இது அதனால இருக்குமோ, அதனால நம்ம இப்படி பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு யோசிச்சுட்டு நாமளே தேவையில்லாம ஒரு டிப்ரெஷன். நமக்கு ஹெல்ப் வேற மூலமா கிடைச்சிட்டாலும் நான் நம்ம கேட்டப்ப ஏன் அவங்க நமக்கு அன்னைக்கு செய்யலை, உள்ள இதனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு கேல்குலேஷன் போட்டு அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் நாளாக டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளில வருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதை பற்றி தாட்ஸ் நமக்கு அங்கேயே ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூஷன் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறது, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி உள்ளே எடுத்துக்கிறது, என்ன மாதிரி சூழ்நிலையில் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்ல போகிறேன். படித்ததில் பிடித்ததுன்ற டாப்பிக்கில் இது நெக்ஸ்ட்டு வருது. ஸோ இதை படித்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆஸ் யூஷுவல் போல் எனக்கு தோணுச்சு. நான் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது என்ன அப்படின்னா, ஒரு ஆத்தங்கரையில் வந்து நல்லா பெரிய ரெண்டு முறம் இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் வந்து ரெண்டு முறம் இருக்குது. அப்போ அந்த பக்கமாக பறந்துட்டு வந்த குருவி வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மரத்தை பார்த்து கேட்குது, இப்போ அறுத்து வர்றது வந்து மழைக்காலம் வருது, அதனால் நானும் என்னோடய குஞ்சுகளும் உன்னோட மரத்தில் வந்து வசிக்கணும், ஏன்னா மழைக்காலம் வருது, எங்களுக்கு வீடு இல்லை, உன்னோட மரத்தை கொடுத்தனா நான் வந்து அதில் வீடு கட்டிக்கிறேன், எனக்கு அனுமதிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சான். அதுக்கு அந்த மரம் சொன்னிச்சான், இல்லை இல்லை என்னாலலாம் முடியாது அப்படி சொல்லி அமைச்சிருச்சான். ஸோ என்ன பண்ணுற தெரியாம அடுத்து இன்னொரு மரம் தான் இருந்துச்சா. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், சரி எனக்கு மழைக்காலம் வருது, நான் வந்து உன்னோட மரத்தில் கூடு கட்டிக்கவானா, சரி ஓகே தாராளமாக கட்டிக்கோ அப்படின்னு சொன்னி. குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலையா. ஸோ சேர்த்து வச்சு இந்த குட்டி குட்டி இலைகள் குச்சிகள் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப அழகாக கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அது எதிர்பார்த்த மாதிரியே மழைக்காலமும் வந்துருச்சு. மழை அடித்து ஊற்றுது, ஒரு நாள் ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ வந்து வெள்ளம் ரொம்ப காற்று பலத்தை காற்று வெள்ளம் அடிக்குது. ஸோ வெள்ளம் அடிச்சிட்டு இருக்கிறப்ப அதை வெள்ளம் அடிச்சு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மரம் அடிச்சு தண்ணியில் வெள்ளத்தில் இழுத்து போயிட்டு இருக்கு. அது என்ன மரம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மரத்துட்ட போய் அது உதவி கேட்டுச்சு இல்லையா, நான் உன் மரத்தில் வீடு கட்டிக்கவா கூடு கட்டிக்கவான்னு கேட்டப்போ அது முடியாதுன்னு சொன்னிச்சுல. ஸோ இது அதுக்கு ஞாபகம் வந்ததும் அந்த குருவி சிரிச்சு சொன்னிச்சான், எனக்கு அன்னைக்கு நான் உன்கிட்ட உதவி கேட்டப்போ எனக்கு செய்யவே இல்லைல்ல, அதனால தான் இந்த வெள்ளம் ஒன்று அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதுக்கு அந்த மரம் சொன்னிச்சான், என்னால் இப்போ வரப்போகிற மழை காலத்தில் என்னால் தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக இந்த தடவை வர மழையில் வெள்ளம் வந்துச்சுன்னா என்னை அடிச்சுட்டு போயிடும், தண்ணி வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும், நீனும் உன்னோட குடும்பமும் குஞ்சிகளும் குழந்தைங்களும் எல்லாரும் நீ சந்தோஷமா வாழணும், வாழ்க்கையில என்ன நிறைய நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான் அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டப்ப இங்கே வீடு கட்டிக்காதுன்னு நான் சொன்னேன், நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னிச்சோம். இதை கேட்டதுமே அந்த குருவிக்கு வந்து, ஐயோ இவங்களை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, சே நம்ம புத்தி ஏன் இப்படி இருக்குது, நம்ம ஏன் நம்ம இப்படி யோசித்தோம், சே அது நமக்கு எவ்வளோ நல்லது நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தோம், ரொம்ப வருத்தப்பட்டுச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும். அதனால் நம்ம எப்போவாவது யாருக்கிட்டையாவது எங்கேயாவது நம்ம உதவி கேட்க போகிறப்போ அவங்க நம்மளோட கேட்குற உதவியை நிராகரிச்சாங்கன்னா அதுக்கு இதுவாக தான் அர்த்தம் இருக்குன்னு நம்மளாவே யோசிச்சு அதுக்கு நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் ஒரு ராங் கன்க்ளூஷனுக்கு போகாமல் அவங்க நமக்கு நிராகரிச்சாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால அது நமக்கு நல்லதுதான் நடக்குதுன்னு நீங்க யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஐ மீன் நம்ம தேவையில்லாம நிறைய விஷயங்களை நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு தேவையில்லாம சும்மா நார்மலா இருக்கிறப்பவே இன்னைக்கு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமேலாம் கூட நம்ம வந்து அப்படி இப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம கேட்டோம் கிடைக்கலையா, நிராகரிச்சு ஓகே எனக்கு இதோட எனக்கு பெஸ்ட் கிடைக்க போதோ அதுக்கு தான் இது கிடைக்கல அப்படின்ற ஒரு தோட்டம் வளர்த்துக்கோங்க. அதுதான் அவங்க இது மூலமா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ.